பிக்பாஸ் சீசன் 7 முடிஞ்சாச்சு. எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனியாக பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து என்னென்னா, இந்த மாயாவுடைய புள்ளி கேங்க் மட்டும் அந்தளவுக்கு சீக்கிரமாக யாருமே பேட்டி கொடுக்க வரல, வந்தால் மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு பயத்தில் வரல அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் கொஞ்சம் எல்லோரும் மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தராக வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதில் வந்து நிக்சன் வந்து பேட்டி கொடுத்து முடிச்சிட்டான். அதுக்கு அவன் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள்ட்ட நிறைய தரமான செருப்படியும் வாங்கியிருக்கிறான் அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் குறும்படம் போட்டு கூட அவனுக்கு காட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவன் சொன்ன, அவன் பேட்டியில் அவன் சொன்ன எல்லா விஷயங்களுமே பொய்யா தான் இருந்தது, ரொம்ப ஃபேக்காக இருந்தது. இவன் வந்து தனக்குத்தானே தான் தான் எல்லாம் தெரிஞ்சவங்க, தெரிஞ்சவன், மற்றவங்கெல்லாம் எதுவுமே தெரியாதவங்க அப்படின்ற அந்த ஒரு போக்கிலே பேசிகிட்டு இருந்தான். அதனால் மக்கள் யாரும் நம்ப தயாராக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கேங்க்லேருந்து யார் வராங்க அப்படின்ட்டுலாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா மாயா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஏன்னா மாயா வந்து நிறைய விஷயங்கள் உள்ளே இருந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயங்கள் வந்து 70-80% பேருக்கு பிடிக்கலை அப்படின்றத அவங்க வாங்கின ஓட்டுக்களை வச்சு நம்மளால் கணிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க ஓட்டுக்கள் வாங்கியிருந்தாங்க. 2வது வாரத்திலேயே வந்து அவங்கள வந்து வெளியில் அனுப்ப ஆரம்பித்த மக்கள் கடைசி வரைக்கும் வெளியில் தள்ளிக்கிட்டே தான் இருந்தாங்க. ரொம்ப லீஸ்ட்டாக அசிங்கப்படுத்திகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் சேனலும் கமல்ஹாசனும் அவங்கள வந்து உள்ளேயே வச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஈவன் தினேஷ் இருக்க வேண்டிய இடத்துல கடைசி வரைக்கும் கூட கூட்டிகிட்டு வந்து மாயாவை வச்சுருந்தாங்க. தினேஷை வந்து எலிமினேஷன் பண்ணி அனுப்புனாங்க. அதுவே வந்து அன்ஃபேர் மாதிரி தான். ஏன்னா தினேஷ் நிறைய வாக்குகள் வச்சுருந்தாரு. மாயா அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாத இடத்துல கம்மியாக இருந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் மக்களுடைய ஓட்டுகளுக்கு இந்த தடவை மதிப்பு கொடுக்கல அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது. நிக்சனையும் இந்த மாயாவையும் வெளியில் அனுப்புறதுக்காக மக்கள் எவ்வளவோ பண்ணியும் கூட அதுக்கும் ஒரு நொண்டி சாக்கு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. மிக்ஜாம் புயலெல்லாம் கூட காரணம் காட்டி எங்களுக்கு ஓட்டுகள் சரியாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சென்னை மக்கள் மட்டும்தான் ஓட்டு போடுற மாதிரியும் மற்ற யாருமே ஓட்டு போடாத மாதிரியும் ஒரு அலம்பல் பண்ணிகிட்டு இருந்தாங்க சேனல், நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதே டைமில் தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் வச்சுருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் கிராண்ட் ஃபினாலே அதே டைமில் தான் நடந்தது. அப்போ அவங்களாம் எப்படி ஓட்டு போட்டாங்க? மிக்ஜாம் புயலில் காரணம் காட்டிட்டு ஓட்டு போட மறந்துட்டாங்களா? இன்னும் சென்னை மக்கள் மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் அப்படின்ற மாதிரி சொன்னது ஒரு விதத்துலேயும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத மாதிரி இருந்தது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, மக்களுடைய ஓட்டுக்களே அவங்க மதிக்கவே இல்லை அப்படின்னு தான் தெரிஞ்சுது. இதெல்லாம் விட நேற்று மாயா ரொம்ப தைரியமாக அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பேணாட்டுறாங்கள்ல, அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்துருக்கணும். ஏன் கொடுக்கல? ஏன்னா பயம், மக்கள் கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, நம்மளால் ப்ராப்பராக பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குறுன்னு இல்லை அந்த மாதிரி. ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து நேற்று வந்திருந்தாங்க. ட்விட்டர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா எதிராளி யாருமே உள்ளே போக முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆட்கள் தான் அதில், என்ஆர்ஐ பார்ட்டிஸ் தான் நிறைய இருந்தாங்க. என்ஆர்ஐ கூட இல்லை, ஃபாரினர்ஸ் தான் போல இருக்குது. அவங்க தான் நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து மாயாவுடைய நிறைய விஷயங்கள் தெரியாத ஆட்களும் உள்ளே இருந்தாங்க. மாயாவை எதிர்கேள்வி கேட்க முடியாதபடி அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றத நேற்று பார்க்க முடிஞ்சுது. இன்னும் ஒன்று என்னென்னா, இப்போ இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஒருத்தவங்க இந்த மாயா ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுட்டுருக்காங்க. எல்லாருமே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா லேடிஸாக தான் இருக்கிறாங்க அந்த இதில். இதை வந்து தானாக போய் வச்சுருக்க மாதிரி, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுது. ஏன்னா அவங்கள வச்சு எப்போவுமே இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா சீசன்லையுமே நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஜெயித்தாலும் அதுக்கு வந்து 1008 குற்றங்கள் சொல்கிறாங்க, தோத்துட்டாலும் 1008 குற்றங்கள் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜெயித்தவங்களை வந்து ஆட்களை வச்சு ட்விட்டர் ஸ்பேஸ்லேயும் சரி, சமூக வலைதளங்கள்லேயும் சரி, அசிங்கப்படுத்துறது ரொம்ப வாடிக்கையாக இருந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட்டு டைம்லேருந்தே அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி பார்க்க போனீங்கன்னா, நேற்று அந்த மாயா ஸ்குவாடுன்ட்டு சொல்லிட்டு ஒன்று சுற்றிகிட்ருக்குதுங்க. அவங்களுக்கு எந்தளவுக்கு உண்மை தெரியும், நேற்று பேசுகிறத பார்த்தாலே தெரியுது. அவங்க பாதி முக்கால்வாசி அவங்களுக்கு எந்த விஷயமே தெரியல. பிளைண்டாக எதையோ ஒரு விஷயத்தை மட்டும் போட்டுக்கிட்டு தனக்குள்ளே போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இது என்ன கமல் ரஜினி, இவங்களெல்லாம் தூக்கிட்டு நீங்கள் தான் மாயா சூப்பர் ஹீரோ, நீங்கள் தான் சூப்பர் ஹீரோ,
இவங்கெல்லாம் உங்களுக்கு அப்புறம்தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா கமலா இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஒரு சில கோபங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. அரசியலாக இருந்தாலும் சரி, அரசியல் தாண்டி வேறு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு வேறு செய்கைகள் செய்யும்போதும் சரி மக்களுக்கு கோபங்கள் வரதான் செய்யுது. இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு சினி ஃபீல்டில் சினிமா துறையில் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருமே லெஜெண்டாக தான் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது, ரெண்டு பேருமே லெஜெண்ட் தான். அதில் வந்து மாயா எந்த மூலையில் இருக்குது அப்படின்ட்டு தான் தெரியல. இவங்களெல்லாம் பீட் பண்ணிவிட்டு மாயா தான் இவங்களுக்கு மேலையாம் அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் புரியுது இவங்க வந்து கண்மூடித்தனமாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்பிகிட்ருக்குறாங்க அப்படின்ற மாதிரி. அது இல்லாத எதிராளி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க மேலே 1008 குற்றங்களை சுமத்தி அவங்கள வந்து கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ண முடியாமல், லாஸ்ட் டைம் அசீமுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, விக்ரமனுடைய ஆளுங்க ஆள் வச்சு செட் பண்ணி ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து கண்ட மெனிக்கு என்ன பேசுகிறோம் என்ன பேசலை அப்படின்றதே தெரியாத அவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ இவங்க ஆள் வச்சு அதே மாதிரி எதிராளி, அதாவது ஜெயிச்சா கூட நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது, இது வந்து ஒரு போட்டியாளனுக்கான மனநிலையே இல்லை அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு போட்டியாளர்னா உண்மையிலே அந்த போட்டியில் ஜெயித்தவங்களுக்கு தட்டி கொடுத்து போகணும். சக போட்டியாளராக இருந்தால், உண்மையிலே போட்டியை போட்டியாக பார்த்தவங்களாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் மாயாவெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தனக்காக எத்தனை பேர் பலி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அங்கேருந்து 75% பேர் மாயாவுடைய அடிமையாக தான் இருந்தாங்க. அது என்னென்ன விஷயங்களுக்காக அடிமையாக இருந்தாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது சினிஃபீல்டாக சான்ஸ் வாங்கி தரேன், அது இதுன்ட்டு என்னென்ன கதை விட்டாங்களோ தெரில, அதெல்லாம் நம்பி ஒரு கூட்டம் அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்தது. அதில் கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த விக்ரமன் கூட ரொம்ப சுற்றிட்டு இருந்தான். அவங்க வீட்டிலே அவனை கழுவி காரி துப்பி துரத்திருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க சிஸ்டர்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க, போஸ்டே போட்டாங்க, இவெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. அவங்க அப்பா சொல்கிறார் சூடு சொரணை இல்லையா, நல்லா அந்த இடத்துல இருந்ததுன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும், மாஸ்க்கு எடுத்து வேறு இன்னர் வேறு காட்டுறாங்க, நீ மண் சைலண்ட்டாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரீ ஸ்டாஸ்க்கே வந்து கேட்டு வருவாங்க அப்பா. அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளையா நீ அப்படின்ற மாதிரி தான் இந்த விக்ரமன் இருந்தான். ஏன்னா எலிமினேஷன் ஆகி வெளில போகும்போது மிடில் ஃபிங்கரை காட்டின மாயாவை ரிட்டன் வந்து இவனே மன்னிப்பு கேட்டான் பார்த்தீங்களா. இதை ஒரு கீழ்த்தரமான செயலை வேறு யாராலுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஞானதையும் பிறந்திருது போல இருக்குது. மாயாவை பொறுத்த வரைக்கும் தனக்கு காரியம் ஆகணும்னா ஆட்களை வந்து சேர்த்துக்கும், தனக்கு காரியம் இவங்க நமக்கு தேவையில்லை அப்படின்னா அவங்க மேலே குற்றங்களும் குறைகளும் சுமத்தி அப்படியே வெறுப்பின் உச்சத்துக்கு கொண்டுட்டு போகிற கேஸ் தான் மாயா. இதை வந்து விக்ரமுடைய இதிலே நம்ம பார்த்துருந்துருப்போம். ஏன்னா அவன் வெளியில் போயிட்டு போன பிறகு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட அவங்க சிஸ்டர் வந்து சொல்லிட்ட பிறகு விக்ரம் போய் பேசவே இல்லை அவங்கக்கிட்டலாம். அதுக்கு வந்து என்ன மாயா பண்ணிட்டு இருந்தான்ட்டு 24/7 பார்த்தவங்களுக்கு தெரியும். அவன் மேலே இல்லாத பொல்லாத குறைகளை எல்லாம் சொல்லி 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 தனக்கு அடிமையாக இவ்வளோ காலம் இருந்திருக்கான், நம்ம இவ்வளோ காலம் நீடிக்கிறதுக்கே ஒருத்தன் காரணமாக இருந்திருக்கான் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு அவனை மேலே அவ்வளோ குறை சொல்லிட்டு உட்காந்துருந்தது தான் இந்த மாயா. அவன் வெளியில் போகும்போதெல்லாம் அப்படியே மூஞ்சியை பார்க்கணும், நான் தம்னையில் போட்டிருக்கேன் அதே மூஞ்சி தான் விக்ரம் வெளியில் போகும்போது இருந்த மூஞ்சி. அவ்வளோ முக எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறது, கேவலமான ஒரு எக்ஸ்ப்ரெஷன், மிடில் ஃபிங்கரை காட்டுறது, இதெல்லாம் எந்த விதத்தில் ஏற்றுக்கிறதுனே தெரியல. இதை சாதாரண ஒரு சக மனிதனாக கூட இந்த விஷயங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இந்த விக்ரமன் என்ன லிஸ்ட்டு என்ன கேட்டகரினே தெரியல. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஏதோ அடிபட்டாம் போல இருக்குது, இனிமேல் மாயாவை நம்பினதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயாலே சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா மாயாவை பற்றின சுயரூபம் இப்போ தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. அப்படி தெரியாமல் தானே பிரதீப்க்கு ரெட் கார்டு காட்டினேன், என்ன ஏது எந்த விஷயம் கிடையாது. மாயாவுக்கு மெஜாரிட்டி தேவைப்பட்டது, ஏதோ ஒரு ரீசனை சொல்லி பிரதீப் மேலே பழிய போடணும், அதுக்கு கூட்டணி வேணும், நிறைய பேர் வேணும் நமக்கு சாதகமாக. ராத்திரியெல்லாம் போய் குசு குசு குசுன்னு பேசி இந்த ஜோவிகா, தற்குறி ஜோவிகா, படிப்பறிவே இல்லாத தற்குறி ஜோவிகா, அது கேங்கில் இருந்த அத்தனை ஆயுஷம். ஆனால் எல்லாரும் அசிங்கப்பட்டு வெளியேறினாங்க, அது வேறு விஷயம், அது கரெக்டான விஷயம் தான், மக்களுக்கு எனிவே மக்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயந்தான்.
இப்போ இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, கமல்ஹாசன் ரஜினிகாந்த் எல்லாம் விட வந்து ஒரு நிமிஷம் ஒரு சினிமாவில் வந்துட்டோம் அப்படின்றதுக்காக, அதுவும் அந்த கேரக்டர் வெளியில் வந்து சொல்லிக்கக்கூட முடியாத ஒரு மாதிரியான கேரக்டர், அந்த கேரக்டரில் முணங்கினதுக்கே மாயாவை பிடிக்க முடியலன்னா நமக்கு வந்து சிரிப்பு தான் வருது. இதை விடவும் நல்ல சூப்பராக நடிக்கிறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சரியான வாய்ப்பு கிடைக்காம இருந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு இந்த இடத்துல பதிவு பண்ணணும். அதுக்காக நீ வந்து அப்படியே கமல் ரஜினியெல்லாம் விட, அப்படியே நீ மேலே வந்துருமாயா, நீ தான் மாயா சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பைசா கொடுத்து இந்த ஒரு சில நல்ல கைகளை வச்சுட்டுருக்கேன். ஏன்னா ஒரு 30-40 பேர் இருப்பாங்க அவ்வளோதான், அது ட்விட்டர் ஸ்பேஸில் ஒரு உண்மையிலே உனக்கு வந்து நீ ஒரு கட்ஸான ஒரு ஆளாக இருந்தால் நீ சேனல் சார்பில் வர்ற அந்த இதில் கூட வரலாம்ல, யூடியூப் ஸ்பேஸில் வரலாம்ல, ஏன் வரல தனிப்பட்ட முறையில்? அதுவும் மற்றவங்க யாரும் வந்துடக்கூடாது, எதிராளிங்க கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கவனமாக அவங்க ஆட்களை மட்டும் வச்சுக்கிட்டு இது இதுக்கு வந்து வேறு வேலை செய்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இனிமே பார்க்கலாம் இவங்களுடைய ஆட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் மாயான்றது ஒரு ஜீரோ தான் அப்படின்றத காட்டிட்டு தெரிஞ்சு பார்க்கலாம் பிக்பாஸ் சீசன்.